கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சாட்சியை சொல்ல ஆண்டவராய் தேவன் எனக்கு கிருபை செய்தார். அதை விட அருமையான ஊழியக்காரர் டேனியலியா மூலியமாக இந்த சாட்சி பகர என்னை அழைத்த அருமையான ஊழியக்கார ஐயாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். என் பேர் ஜெயமேரி. நான் வந்து தூத்துக்குடியை சேர்ந்த தாளமுத்து நகரை என் பகுதி இருக்கிறது. எங்கள் அப்பா பேர் ரெனி, எங்கள் அம்மா பேர் சின்னம்மா. ஏன்னா எங்களுக்கு எங்கள் அப்பா ஒரு ஆர்சி கிறிஸ்தவங்க. எங்களுடைய பின்னணி ஃபுல்லாகவுமே நாங்கள் ஆர்சியில் தான் மூரமாக இருப்போம். நான் ஆர்சியை சேர்ந்தவ. தேவன் யார் என்பது நான் அறியாது இருந்த காலங்களில் நான் வாழ்ந்தவ. ஆனால் அந்த காலகட்டங்களில் நான் சிறு வயசாக இருக்க சொல்லையே என்னை ஏசப்பா எப்படியாப்பட்டவருன்னு சொல்லி எனக்கு யாருமே கற்றுக் கொடுத்ததில்லை. எங்கள் அம்மா அப்பா, எங்கள் அப்பா ஒரு துன்மார்க்கமான ஒரு மனுஷன். அவரோட இந்த குடிக்கிற மாட்டார், ஆனால் அநேக வார்த்தைகளினால் ரொம்ப பேசுவாங்க. முரட்டாட்டமான ஒரு மனுஷன் எங்கள் அப்பா. ஆனால் நல்ல உழைப்பாளி, எங்களை நல்ல விதமாக தான் வளர்த்தாங்க எங்கள் அப்பா. ஆனால் பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லி எங்கள் அப்பா எங்களுக்கு கற்று தந்ததே கிடையாது. நாங்கள் எப்படி வாழணும், ஒழுக்கமாக இருக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் என் குடும்பத்தில் எங்கள் பெரியவங்க சொல்லி கொடுத்ததே இல்லை. நாங்கள் ஆர்சியில் வளர்ந்ததுனால எங்கள் மனமூன வாழ்க்கையாக தான் இருந்துச்சு. நான் வந்து எங்கள் வீட்டில் எனக்கு என் கூட பிறந்தவங்க 8 பேர். நான் 5வதாக பிறந்திருக்கேன், 5வது பெண் பிள்ளையாக பிறந்தேன். நான் பிறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு நல்ல ஒரு செல்வாக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வாழ்ந்தேன் சிறு வயசாக இருக்க சொல்ல கல்வி பருவத்தில் என்னைய கல்விக்கு கொண்டு விட்டாங்க. ஆனால் கல்வியில் நான் வந்து எனக்கு படிப்பு ஏறாது, படிக்க மாட்டேன். பள்ளிக்கூடத்துக்கு போகணுன்னு சொன்னாலே நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு டோக்கர் கொடுத்துட்டு எங்கேயாவது உட்காந்துருப்பேன். ஸ்கூல் பையோடு உட்காந்துட்டு கரெக்டாக அந்த டைமு முடிஞ்ச உடனே நான் வீட்டுக்கு வருவேன். ஆசிரியருக்கு நான் கீழ்படிய மாட்டேன். பெற்றவங்களுக்கு நான் பொய் சொன்ன மகளாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இப்படியே என் காலம் ஓடிச்சு. எனக்கு படிப்பு ஏறலன்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பா என்னை வந்து பள்ளிக்கூடத்தை விட்டு நிப்பாட்டிட்டாங்க. நான் பள்ளிக்கூடத்தை விட்டு நிப்பாட்டின உடனே நான் பெரிய பிள்ளை ஆன உடனே என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த முதல் ஆளா என் கணவரை நான் தேவன் அறியாதனால நான் லவ் மேரேஜ் பண்ணேன். ஆனால் அப்பா அம்மா சம்மதத்தோடு தான் லவ் மேரேஜ் பண்ணினேன். என் வாழ்க்கை நல்லாயிருக்குன்னு நினச்சி என் மனசில் நினச்சதெல்லாம் எனக்கு நடந்துட்டுன்னு நினச்சிட்டு நான் சந்தோஷமாக வாழ்ந்துருந்தேன். அந்த நேரத்தை தான் எனக்கு என் மாப்பிள்ளை நல்லவர் போல் இருந்தாங்க, ஆனால் உண்மையிலேயே அவர் நல்லவராகவே இல்லை, எனக்கு தெரியாது. என் இருதயத்தில் நல்லவங்களாக இருப்பாங்க, நம்ம அப்பா அம்மாவை விட இவங்க நல்லா வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனை நம்பினேன். அவங்க ஒரு குடிகாரனாக இருந்தாங்க, அவங்க முரட்டாட்டம் முடித்தவங்களாக இருந்தாங்க. என்னை ரொம்ப துன்பப்படுத்தினாங்க, ரொம்ப இம்சப்படுத்தினாங்க. என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சின்ன பின்னமாக மாறிட்டு, அப்புறம் என்னுடைய மனம் போன வாழ்க்கை, நான் ஏன் வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்பட்ட நிலையில் இருந்தேன். வீட்டில் யார்கிட்ட போய் நான் சொன்னாலும் நீ விரும்பி தானே கட்டினேன், நீ எடுத்த கடங்களை நீ தான் விழணும்னு சொன்னாங்க. எல்லாருமே இப்படி தள்ளி விட்ட நேரத்தில் தான் ஒருத்தங்க எனக்கு சுவிசேஷம் அறிவித்தாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து நீ இயேசுவை தேடினானம்மா, உன்னுடைய வாழ்க்கை இவ்வளோ தூரம் போயிட்ட, நீ ஏன் இன்னும் வாழணும்னு சொல்லி நீ நினைக்கிறத விட வாழ்கிறதுக்கு வழி காட்டுறாரு இயேசு, நீ வாம்மான்னு சொன்னாங்க. ஆனால் நான் வேண்டாம், எனக்கு ஆர்சி நான் மாதா இல்லைன்னு சொன்னீங்கன்னா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு பெந்தகோஸ்காரங்களை பார்த்தாலே கோபமாக வரும். பெந்தகோஸ்காரங்களை பார்த்த உடனே நான் எரிச்சல் கொள்வேன், அவங்கள நான் முரட்டாட்டத்தனமாக பேசுவேன். நீ கொட்டை அடித்து ஜோம் பண்ணாதையும் எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொல்லுவேன். அப்படி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த நபர் என்னை தொடர்ந்து என்னை பின்தொடர்ந்து வந்து அவங்க என்கிட்ட சுயசேஸ் அறிவிச்சிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டில் கூட்டம் நடக்கிற நேரத்துலலாம் என்னை கூப்பிடுவாங்க, நீ வாமான்னு. நான் போய் உட்காருவேன், எனக்கு பிடிக்கும், ஆனால் அவங்க சொல்கிற சத்தியத்தின்படி என்னால் வாழ்கிறதுக்கு என் மனம் இல்லாமல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி நான் இருந்தேன். அப்புறம் துன்மார்க்கமான நண்பர்கள் எனக்கு கிடைச்சாங்க, ஃப்ரெண்டுகள். அவங்க சொல்கிற ஆலோசனையிலேயே என் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ஆண்டவரால் நான் பிடிக்கப்பட்டேன். ஏசப்பா என்னோட கூட இடைப்பட்டாங்க. நான் போனேன், சர்ச்சைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி என் மனசில் தோணிச்சு நான் போனேன். அந்த இடத்துல ஆண்டவர் என்கிட்ட பேசினாங்க, உடஞ்ச பாத்திரமாக கிடக்க நீ, உன்னை நான் பயன்படுத்த போகிறேன்,
நீ எனக்காக வாழ்வையான்னு கேட்டாங்க. ஏசப்பா, நான் போய்கிட்டு இருந்தேன், நான் நல்லா வாழன்னு சொல்லி தான் சர்ச்சுக்குள்ளே போனேன். அங்கே போனதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப என்னை இம்சப்படுத்துனாங்க. பைபிளை தூக்கிட்டு போறிய, நீ எங்கே போகிற, எதுக்காக போகிற அப்படி சொல்லி கேட்பாங்க. என்னைய அசிங்கமாக பேசுவாங்க. எல்லா நிந்தையும் அனுபவிச்சுட்டு என் பாட்டுக்கு நான் போய்கிட்டே தான் இருந்தேன். என் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு ப்ரேயர் கொடுத்துச்சு எனக்கு. என் குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் இந்த இடத்த விட்டு ஊழியங்களை விட்டுட்டு நான் ரட்சிக்கப்பட்டது 2002 நான் ரட்சிக்கப்பட்டு பபியாம்பாஸ் சபையில் ஞானஸ்தானம் எடுத்து பாஸ்டர் பபியாம்பாஸ் கீழே தான் நான் இருந்தேன். அவங்க தான் என்னை நடத்துனாங்க. அந்த இடத்த விட்டு நான் என்னுடைய கஷ்டகாலம், நான் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பெண் பிள்ளை, ஒரு ஆண் பையனும் ஒரு பெண் பிள்ளையும் இருக்கிறாங்க. அவங்கள என் கூட்டிகிட்டு நான் என்ன செஞ்சேன்னா, எங்கள் ஊருக்கு போயிட்டு அங்கே அந்த சைடில் பனிமை நகர்னு சொல்கிற இடத்த மாதா கோயில் பக்கமாக போயிட்டோம். என் குடும்ப உறவுக்காக நான் குடும்பத்தின் உறவுகளை நேசித்து நான் தேவனையே விட்டுட்டு நான் போன மாதிரி என் சூழ்நிலை தள்ளப்பட்டுச்சு. அந்த இடத்துக்கு போனோடனே உறவுகள் தான் எனக்கு மெயின் சொல்லிட்டு ஏசப்பா மறந்துட்டேன். ஆனால் ஏசப்பா என்னை தேடி வந்து ரச்சித்ததை நான் மறந்து என்னுடைய நிலைமையை மாற்றி நான் அங்கே இருந்தேன். அந்த இடத்துல எனக்கு சரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையை அந்த இடத்துல உருவாச்சு. கடன் என்ற சுமையோட கூட அந்த இடத்துலேருந்து நான் ஓடப்பட்டேன், ஓடி போயிட்டேன். அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து நான் இங்கே இருக்க சொல்ல தான் எங்கே போகிறதுனே தெரியாமல் பேசாமல் இதையாட்டு விஷத்தை வாங்கி குடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி தோணுச்சு. செத்து போயிடுவோம், இருக்க வேணாம், இந்த கடனோடு வாழ முடியாது அப்படின்னு நினச்சிட்டு நான் வாழ்ந்தேன். அந்த நேரத்தில் எங்கள் வீட்டுக்காரர் மறுபடியுமா தண்ணி அடித்து என்னுடைய இடுப்பு பகுதியில் மிதிச்சிட்டாங்க. மிதித்த உடனே அந்த இடுப்பு பகுதி எலும்பு நொறுங்கி வயிற்றில் குத்தி ஜீரணிக்கிற பைய சிதைச்சிட்டு நான் ஆஸ்பத்திரியில் கிடக்க சொல்ல, எங்கள் அண்ணன் செபிக்கிறவங்களாக இருந்தாங்க, என் சகோதரன், அவங்க பேர் பிண்டோ, இப்போ பாஸ்டர் முழு நேர ஊழியக்காரராக இருக்கார். அவர் அந்தமான்லேருந்து எனக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இம்மா நீ பாவ அறிக்கை பண்ணு, தேவன் உன் மேலே பிரியமாக தான் இருக்கிறாரு, நீ பாவ அறிக்கை பண்ணிட்டு நான் கத்தருக்காக ஓடுவேன்னு சொல்லி நீ சொல்லு, நிச்சயமாக உன்னைய படுக்கையிலேருந்து மாற்றுவாங்கன்னு சொன்னாங்க. நான் என்னென்ன பாவம் செய்தேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு மனுஷர்கிட்ட நம்மளுடைய பாவங்களை நம்ம மறைச்சிடலாம், ஆனால் கத்தர்கிட்ட நம்ம ஒரு நாள் நம்ம மறைக்க முடியாது. இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கறது தேவன். ஆண்டர் சொல்கிறார், கெட்டு போனதை ரட்சிக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார்னு சொல்லி, நான் கெட்டு போனவளாக இருந்து தேவன் என்னை அந்த இடத்துலேருந்து தூக்கி எடுத்தார். ஆஸ்பத்திரியில் 3 மாதம் பெட்டோட பெட்டாக கிடந்தேன். என்னுடைய தெம்பு இருக்கிற வரைக்கும் என் மனம் போன வாழ்க்கை எப்படி வாழ்ந்தால் யார் என்னையை கேட்பான்னு சொல்லி நான் வாழ்ந்து கொண்டிருந்தவள. ஆண்டவராகிய தேவன் அவருக்கு பிரியமான பிள்ளைய நிச்சயமாக அவர் கையில் எடுப்பார். அந்த ஆஸ்பத்திரியில் நான் இருக்க சொல்ல அந்த அடி விழுந்த உடனே என்னுடைய இரத்த வாந்தி எடுத்து அதிக வேதனை, அதிக பாடு, உபத்திரங்கள். அந்த இடத்துல என்னால் ஜீரணிக்கவே முடியாத வலி, அந்த வலியோடு தான் அந்த இடத்துல நான் கிடந்தேன். அப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போய் 9 டாக்டர் என்னை சோதித்து பார்த்த டாக்டரு, 9 டாக்டர் இருந்தாங்க. 9 டாக்டர்களால் அது முடியவே முடியாது, இவங்க பிழைக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு சொல்லி கைவிடப்பட்ட நிலையில் அந்த இடத்துல நான் கிடந்தேன். அந்த இடத்துல ஐசியூ வார்டுக்குள்ள நான் கிடக்க சொல்ல 3 நாள் கழித்து ஏசப்பா எனக்கு அந்த இடத்துல ஜீவன் தந்தாங்க. என்னுடைய மேனியில் ஒரு பிட்டு வலி இல்லாத இடமே இருக்காது, அவ்வளோ வலி. ஹார்ட்டில் பிரச்சனை, இடுப்பில் இருந்துச்சு, ஜீரணிக்கிற பையை செதைஞ்சிட்டு குடல் எடுக்கப்பட்டுருச்சு. இந்த வலியோடு தான் வலி தாங்க முடியாமல் கதறுவேன். அந்த இடத்துல ஆஸ்பத்திரியே அலற மாதிரி கூக்குரோளிடுவேன். இனி யார் காப்பாற்றுவான்னு சொல்லி கதறுவேன். அந்த வலி வேதனையில் கூட நான் இயேசுவே என்னை நீ ரட்சியும் அப்படின்னு சொல்லி மீண்டும் நான் கத்துவேன். அவரை பார்த்து, ஏசப்பா என் பாவங்களை மன்னிங்க, ஏசப்பா உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரித்து உங்கள் பிள்ளையா என்னை மாற்றுங்க, இனி இந்த பாவம் நான் செய்ய மாட்டேன், அந்தவரை நான் உமக்கு ரோதமாக பரத்துக்கு ரோதமாக பாவம் செஞ்சிட்டேன்ப்பா, இந்த ஒரு முறை இந்த படுக்கையிலேருந்து என்னை மீட்டிக்கொள்ளுங்க ஏசப்பான்னு சொல்லி நான் கதறுவேன். நான் வந்து துன்மார்க்கமான பிள்ளைகளோடு சேர்ந்து என்னுடைய எப்படி பாவம்னா அதிகமாக
வேறு இந்த நபர் என் கணவர் வந்து நீ அன்பு செலுத்தலை, இந்த நபரோடு நான் பேசினா இவங்க என்னை நல்லா வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பாவத்தில் நான் விழுந்துட்டேன். இதுலேருந்து என்னை தூக்கி எடுப்பார் யாருமே இல்லை. அதனால் என் குடும்பமும் சரி என் உறவுகளும் சரி என்னை உதறி விட்டுட்டாங்க. அந்த இடத்துல நான் எந்த மனுஷனை நம்பி நான் அந்த பாவத்தை செய்ய தூண்டிச்சோ அந்த மனுஷனே என்னை ஒரு நாள் கைவிட்டுட்டான், அந்த மனுஷனே என்னை கைவிட்டுட்டான். ஆனால் என் பாவம்தான் அது பெரிய நின்றுச்சு. இந்த பாவத்தை போக்க ஏசப்பால மட்டும்தான் முடியும்னு சொல்லி மீண்டும் நான் சர்ச்சுக்குள்ளே தேவனுக்குள்ளே வந்தேன். அந்த ஆஸ்பத்திரியில் கிடக்க சொல்ல அப்போ எங்கள் அண்ணன் சொன்னாங்க, நீ பாவம் செய்திருக்க அதனால தான் இந்த சிச்சைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொன்னாங்க. ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6:1 மூலியமாக தேவன் என்னோட கூட பேசுகிறாருமா, நானே காயப்படுத்தினேன் நானே காயம் கட்டுவேன், 3வது நாள் நீ உயிர்த்தழுவேன்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறாருமான்னு சொன்னாங்க. அன்னைக்கு நான் ஒப்பு கொடுத்தேன் அந்த இடத்துல. அந்த 9 டாக்டர் முடியாதுன்னு சொல்லி போட்டபோது எந்த மனுஷனாலே அந்த இடத்துலேருந்து என்னை காப்பாற்றவே முடியாது. எந்த ஒரு நபராலையும் காப்பாற்றக்கூடாத காரியம் அது. ஏன்னா என் குடல் அவ்வளோத்தையும் எடுத்துட்டாங்க. சிறு குழந்தைக்குள்ள குடல் மட்டும்தான் இருக்குது. 5 வயசுக்குள்ள குழந்தைக்குள்ள குடல் எது இருக்கோ அது மட்டும்தான் இருக்குது. எல்லாத்தையும் சின்ன பின்னம் ஆயிட்டு அது குடலை வச்சு நீ எவ்வளோ நாள் வாழ்வியோ வாழ்ந்துக்கோன்னு சொன்னாங்க. அந்த 3வது நாளில் ஆண்டவராய் தேவன் அந்த இடத்த ஐசியு வார்டுக்கில் கத்தர் எனக்குள்ளே வந்தார், என்னை தொட்டார். அந்த இடத்துல நான் திருப்பியும் மீண்டும் 3 மணி இருக்கும் நான் தன் உணர்வு வந்துச்சு. டாக்டர்லாம் சொன்னாங்க என்னைக்கு அவங்க தன் உணர்வு எப்போ வருதோ அப்போ தான் அவங்க மக இருக்கான்னு சொல்லி நாங்கள் நினைப்போமா. இப்போ தன் மூச்சு அவளுக்கு கிடையாது, நாங்கள் கருவி மூலியம்தான் அந்த மூச்சு அவளுக்கு வாங்கி அதை எடுத்து கொடுக்கு அப்படி சொன்னாங்க. தன் மூச்சுன்னா அவள் கண் திறக்கணும், அவள் கண் திறந்து பார்த்தா தான் அவள் தன் மூச்சு விடுறா, அவளுக்கு தன் ஜீவன் இருக்குன்னு நாங்கள் சொல்ல முடியும்னு சொன்னாங்க. படித்த பட்டதாரியாக இருந்தாலும் ஜீவனை கொடுக்கறது இயேசு மட்டும்தான் சொல்லி அவங்களுக்கு அன்னைக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ அந்த மனுஷன் சொல்லிட்டு போயிட்டாங்க. 3 மணி இருக்கும் 3வது நாள் நான் எந்திரிச்சு எங்கள் அம்மாட்ட அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே என்னால் வாய் திறக்க முடியல. வாய்க்குள்ளே டீப் இருந்துச்சு, காட்டில் பிழையணும்னு சொல்லி சைடில் டீப்பு போட்டிருந்தாங்க. கை 2 கையும் கட்டி போட்டிருந்தாங்க, 2 காலையும் கட்டி போட்டிருந்தாங்க. எதுவுமே என்னால் நகர முடியாத ஒரு சூழ்நிலையில் கட்டப்பட்ட நிலையில் அதில் கிடந்தேன். அந்த இடத்துல ஏசப்பா என்னை வந்து தொட்டு அந்த இடத்துல எனக்கு சுகபலனை கொடுத்து 3வது நாள் என்னை வார்டுக்கு மாற்றினாங்க. என்னை வார்டில் வந்து சந்தித்த அந்த பெரியாசில் உள்ள டாக்டரு அவர் சொன்னார், நீ எப்படி பொழைச்ச அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. ஏசு ஜீவனோடு இருக்காரியா, நானும் ஜீவனோடு இருக்கேன் அப்படி சொன்னேன். அந்த ஏசப்பா தான் உன்னை பொழைக்க வச்சாங்களா அப்படி சொல்லி அவர் கேட்டார். ஆமையா, அந்த ஏசப்பா தான் என்னை பொழைக்க வச்சாங்க அப்படின்னு நான் சொன்னேன். எவ்வளோ நாளைக்கு இருக்கேன்னு நான் பார்க்கேன்னு சொன்னாங்க அவர். நான் இருப்பையா அப்படின்னு சொன்னேன். 14 வருஷம் ஆயிட்டு நான் இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் அந்த நபர் அதே டாக்டரை போய் நான் பார்க்க போனேன். எனக்கு இல்லை, என் சகோதரிக்காக நான் அவளை கூட்டிகிட்டு போயிருந்தேன் அந்த இடத்துக்கு. அப்போ என்னை பார்த்து அவர் கேட்டார், நீ ஜெய்மேரி தானே அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு சொன்னேன். ஆமாம் சார் அப்படின்னு சொன்னேன். நீ இன்னுமா உயிரோடு இருக்க அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார், நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். ஏசப்பா சித்தாதானையா நான் சாக முடியும், ஏசப்பா உயிரோடு இருக்கார்ல, நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆமாம்மா, நீ அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்னைக்கு சொன்ன மாதிரியே இருக்கு எனக்கு அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டார். இன்னைக்கு நீ இருக்க மாட்டேன்னு சொன்ன அதே டாக்டர் இன்னைக்கு பூமியில் இல்லை, நான் செத்து போயிடுவேன்னு சொன்ன அந்த டாக்டர் கிடையாது, நான் இன்னைக்கு உயிரோடு இருந்து ஜீவனோடு இருந்து உங்கள் மத்தியில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் கத்தருடைய ஊழியத்தை செய்கிறேன், பகுதி நேரமாக ஊழியத்துக்கு நான் கடந்து போகிறேன். என்னால் முடிஞ்ச ஆத்மா ஆதாயப்படுத்துவேன். நான் கொண்டு வந்த ஆத்மா எங்கள் சபையிலையும் சரி, நான் முதல்ல ரசிக்கப்பட்ட சபையிலையும் சரி, இன்னும் இருக்கிறாங்க அந்த ஆத்மாக்க இருக்காங்க, ஊழியம் செய்கிறாங்க, ஸ்திரமுள்ள ஆத்மாக்களாக இருக்காங்க. என்னுடைய பாவத்தை நான் சொல்லாமல் இருந்த நாளே கிடையாது, நான் பாவியாக தான் அலைஞ்சேன். என்னை பார்க்குறவங்களாம் நீ ஒரு பாவின்னு சொல்லுவாங்க. பாவியாக அலைஞ்சிக்கிட்டு இருந்த என்னையை தான் ஆண்டவராகிய தேவன் தூக்கி எடுத்து இன்றைக்கி உங்கள் மத்தியில் சாட்சியாக நிறுத்தியிருக்காரு. இந்த யூடியூப்பை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னை போல் நீங்கள் சாட்சி உள்ளவர்களாக மாறணும். உலகம் ஒன்றும் இல்லைங்க, உலகத்தில் உள்ள அவ்வளோ பேரும் பொய்யனும்
பொய்யனாகவே இருக்கான். யாரையும் நம்பாதீங்க, தேவனை சார்ந்து கொள்ளுங்க. எங்கள் கூட பிறந்ததில் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என் சகோதரன் ரட்சிக்கப்பட்டிருக்கான், ரெண்டு தங்கச்சிமார் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ரெண்டு சகோதரன் ரட்சிக்கப்பட்டிருக்கான், இன்னும் மூணு பேர் மிஞ்சி இருக்காங்க, அவங்க ஆர்சி பின்னணியில் தான் இருக்காங்க. அவங்களுக்காக நீங்கள் நான் ஜெபம் பண்ணிக்கோங்க, பார்க்குற தேவ பிள்ளைங்க ஜெபம் பண்ணிக்கோங்க. எங்கள் அம்மா ஊழிய எங்கள் அம்மா சிபிஎம்மில் விசுவாசியாக இருக்காங்க. எங்கள் அம்மாவுடைய ஜெபத்தை கேட்டு தான் நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டோம். நான் ரட்சிக்கப்படுவேன்னு சொல்லி எந்த ஒரு மனுஷனும் நம்பியிருக்கே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோத்துக்குள்ள நான் துன்மார்க்கமானவ, யாருக்குமே நான் பயப்பட மாட்டேன், எந்த மனுஷனுக்கு நான் அஞ்ச மாட்டேன், யாருடைய இதையும் பார்த்து நான் ஓடமாட்டேன். என் மனம் என்ன சொல்லுதோ அதன் வாழ்க்கையில் தான் நான் போய்கிட்டு இருந்தேன். அப்பேற்பட்டவளை தான் ஆண்டவராகிய தேவன் சந்தித்து என்னை கொண்டு வந்தார். இந்த இடத்துல உங்களுக்கு சாட்சி சொல்ல, கர்த்தர் பெரிதான கிருபை எனக்கு தந்தார். நான் சாட்சி சொல்ல வரமாட்டேன்னு சொன்னேன், ஆனால் சாட்சி சொல்லுன்னு சொன்னாங்க. ஆனால் சாட்சி சொல்ல சொல்ல எனக்குள்ளே வருது, என் தேவனுடைய அன்பு ஊற்றப்படுது எனக்கு. ஏசப்பா நல்லவங்க, ஏசப்பா எந்த எப்போ ஏற்பட்ட பாவியாக இருந்தாலும் அவர் ரட்சிக்க போதுமானவராக இருக்காருங்க. ரட்சிப்பு தேவன்கிட்ட இருக்குது. என் பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி குடும்பமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ஒரு சபைக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். என் மாப்பிள்ளை துன்மார்க்கத்தை விட்டு அப்படியே விலகிட்டார். பீடி சேர்த்து தண்ணி கொலகாரராக இருந்தார், கொலை செய்ய அஞ்சவே மாட்டார். அப்படியேப்பட்ட மனுஷனை தான் ஆண்டவர் ரட்சித்திருக்காரு. மகன் கொலகாரனாக இருந்தான், ஆண்டவராகிய தேவன் மகனை ரட்சித்திருக்காரு. மகன் இப்போ சபைக்கு வந்துகிட்ருக்கான். என் மக அவளும் கல்யாணம் கட்டி அவளுக்கு மூணு பிள்ளைங்க இருக்காங்க, என் மகனுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு நாங்கள் குடும்பமாக இப்போ தேவனுடைய சன்னிதானத்தில் நாங்கள் நிற்கிறோம். அது ஆண்டவருடைய பிரதான கிருபை. நாங்கள் குடும்பமாக ரட்சிக்கப்படுறது தேவனுடைய பிரதான இறக்கம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என் ஃப்ரெண்டுலாம் என்னை பார்க்க சொல்ல சொல்லுவாங்க, என்னை பார்த்து செய்மேரி நீ இவ்வளோ தூரம் நீ ஜெபம் பண்ணுவியா, நீ ஜெபம் பண்ணுவியா, நீ ஆத்மா ஆதாயப்படுத்துறியா அப்படின்னு என்னை பார்த்து சிரிப்பாங்க. சிரிக்கிற அளவுக்கு இல்லைம்மா, தேவன் என்னோட கூட இருக்கிறாருன்னு. துன்மார்க்கம் கூட நம்ம வழி நடக்கக்கூடாதுன்னு நான் என்னைக்கு பனிமணில் இருந்து நான் வர சொல்ல நான் கற்றுக்கிட்டேங்க. என்னுடைய வழி இதுதான் சொல்லி ஆண்டவராய் தேவன் சொல்லியிருக்க சொல்ல, என்னுடைய மனம் போன வாழ்க்கைக்கு நான் வேறு பகுதிக்கு போனதுனால தான் என் வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் அடி என் வயிற்று கிழிக்கப்பட்டிருக்கு. பாவம் செய்கிற எவனும் சாவான்னு சொல்லி எழுதியிருக்கிறது. நான் பாவம் செஞ்சதுனால என் பயிர் கிழிக்கப்பட்டுச்சு. என்னுடைய சரீரம் பாவத்துக்கு உள்பட்டிருந்ததுனால என் சரீரத்தை ஆண்டவராய் தேவன் கிழிக்க ஒப்பு கொடுத்தார் பிசாசு கையில். ஆனால் தேவன் மீண்டும் என்னை தெரிந்து கொண்டு மீண்டும் தேவனாகிய கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். இன்றைக்கி பகுதி நேரமாக நான் ஊழியம் செய்கிறேன், கிராம ஊழியத்துக்கு போகிறேன், ஆத்மா அதயப்படுத்துகிறேன், ஆத்மாக்களுக்கு நான் சுயசேஸ் அறிவிப்பேன். அந்த ஆத்மாக்கள் எங்கள் சபையிலையும் சரி, நான் போகிற சபை பபியாமர் சபையிலையும் ஆட்கள் இருக்கிறாங்க. தேவனுக்காக அவங்களும் வைராக்கியம், என்னைய போல் வைராக்கியமான ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக இருக்காங்க. இன்றைக்கி தேவனுக்காக நான் நிற்க வேணும். நான் உலகத்தில் எவ்வளோத்துக்குள்ள வைராக்கியம் பண்ணி பேசினேனோ அதே வைராக்கியம் இன்றைக்கும் ஏசப்பா வரும் வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே இன்னும் என் உள்ளத்தில் பேசுது. நான் எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன், எந்த மனுஷனுடைய மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன், கர்த்தருக்காக சாகிற வரைக்கும் தேவனுடைய ஊழியத்தை நான் செய்வேன். அந்த வைராக்கியம் மட்டும்தான் எனக்கு இன்றைக்கி இருக்கிறது. உலகத்தில் இருக்க சொல்ல நான் அந்த மனுஷனுக்கு பயப்படுவேன், இந்த மனுஷனுக்கு பயப்பட மாட்டேன், அதெல்லாம் கிடையாது. அதே போல் அந்த வைராக்கியம் இன்றைக்கி ஏசு கிறிஸ்துக்குள்ளே இருந்து நான் தேவனுக்காக நான் வைராக்கியமாக பேசுவேன்னு சொல்லி அந்த வைராக்கியத்தை நான் எடுத்துக்கொண்டேன். என்னை போல் நீங்களும் வைராக்கியமாக இருங்க, கர்த்தருக்காக வாழுங்க. தேவனாய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வாங்க. எப்பேற்பட்ட துன்மார்க்கனையும் உங்கள் ஜபத்தினால் மாற்ற முடியும். தேவனாய கர்த்தர் மாற்றுவார். என் புருஷனை மாற்றின தேவன் உங்களுடைய வாழ்க்கையில், நீங்கள் இந்த யூடியூப்பை பார்க்குற ஒவ்வொருத்தரும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் புருஷனால் நீங்கள் நிந்திக்கப்படுறீங்களா, நீங்கள் அவமானப்படுறீங்களா, நீங்கள் துன்பப்படுறீங்களா, அவ்வளவு தேவனாக கத்தரிடத்தில் வாங்க. ஏசப்பா உங்களுக்கு ஆறுதல் செய்வாங்க. ஆறுதலின் தேவனாக இருக்கிறாரு. துப்புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல நம்மளை, தேவன் அணைத்து கொள்கிற தேவனாக இருக்கார். மனுஷன் கூட நம்மளை தள்ளிடுவாங்க, ஆனால் ஏசப்பா ஒரு பொழுதும் தள்ள மாட்டாங்க. நான் வந்து எவ்வளவோ மனுஷரால் நிந்திக்கப்பட்டிருக்கேன், எவ்வளவோ மனுஷரால் நான் துன்மார்க்கமாக என்னை பேசப்பட்டிருக்கேன், என் காதார நான் பேசப்பட்டிருக்கேன், நாலு இடத்துல அடி கூட வாங்கியிருக்கேன். அப்படியேற்பட்டவளை தான் ஆண்டவராகிய தேவன் ரட்சித்தார்.
பாருங்க, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க. நான் அறிந்து கொண்டதுனால உங்களோட கூட நான் இடைப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார் அந்த இடத்துல இருந்து. இயேசப்பா நல்லவராகவே இருக்கார் என் வாழ்க்கையில். இனி என் கணவரோட சேர்ப்பாங்களா, நான் குடும்பத்தோடு வாழ்வேனான்னு சொன்னான்னா நிச்சயமாக முடியாது. அந்த இயேசப்பா மட்டும் இல்லைன்னா நாங்கள் இன்றைக்கி குடும்பமாக வாழவே முடியாது. ஏன்னா நான் அவ்வளவுத்துக்குள்ள பாவியாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். பாவம் தான் எனக்கு பெரிதாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அது இன்பமாக இருந்துச்சு. சோதா குமரா பட்டணம் அவ்வளவு பச்சை பச்சைன்னு இருந்ததுனால அந்த இடத்துல பாவம் இருக்க தெரியாமல் போனது போல தான் நானும் பச்சை பச்சையாக இருந்த இந்த உலகத்தை பார்த்து அழகாக இருக்கிற உலகத்தை கண்டு தான் நானும் போனேன். அது எனக்கு வீழ்ச்சியை உண்டாக்கிட்டு ஆண்டவரை பின்பற்றுகிற எந்த பிள்ளைகளுக்கும் ஆண்டவராய தேவன் கெடுதல் செய்ய மாட்டார். ஆனால் அந்த உலகத்தை நாடி போகாதீங்க, உலகத்தை பின்பற்றாதீங்க, இயேசப்பா பின்பற்றுங்க. இயேசுக்கு சொந்தமான பிள்ளையாக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவராய தேவன் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை போக்க இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் போதுமாக இருக்கிறது. ஆனால் நம்ம வாஞ்சையாக கேட்க சொல்ல நிச்சயமாக ஆண்டவராய் தேவன் எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் நமக்கு போக்க அவர் போதுமானவராக இருக்கார். நிச்சயமாக இந்த யூடியூப்பை பார்க்குறவங்க நிச்சயமாக என்னையை போல் நீங்கள் பாவியலாக இருந்திருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும்னு சொல்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உண்மையான ரகசியத்தை சொல்கிறேன். ஒரு மனுஷனை நம்பி போகாதீங்க, தெய்வத்தை நம்பி இயேசுவை நம்பி வாங்கம்மா. உங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். ஆண்டவராகிய தேவன் எவ்வளோ பெரிய நன்மைகளை வச்சிருக்காருன்னு சொல்லி அன்னைக்கு என் கண் திறக்கவே இல்லை. அன்னைக்கு எனக்கு மக்கள் சொல்கிற வார்த்தை, என் ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க, அவன் நல்லா இருக்காங்க, நீ ஏன் இப்படி இருக்கிற, உன் மாப்பிள்ளை உன்னை அடிக்கிறாரு, அவன் உன்னை நல்லா வச்சுருப்பான்னு சொல்லி கெட்டு போகிறதுக்கு தாங்க வழி சொன்னாங்க. நான் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு வழி சொல்கிறேன். இயேசுவை தேடி வாங்க. எந்த மனுஷனுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி சாய்ச்சிடாதீங்க. இந்த யூடியூப்பை பார்க்குற நீங்கள் கூட ஒரு நேரங்களில் நீங்கள் நினைக்கலாம், நான் ஏன் வாழ்கிறேன்னு நினைக்கலாம், நான் செத்துருக்கலாமே நினைக்கலாம். இல்லைங்க, உங்களை சாவறதுக்காக இயேசுப்பா படைக்கலை. நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் ஜீவனோடு இருந்து கர்த்தருக்கு சாட்சி சொல்லணும்னு சொல்லி தான் ஆண்டவர் நம்மளை படைத்திருக்காரு, நமக்கு ஜீவன் தந்திருக்காரு. இன்றைக்கி நான் 14 வருஷம் ஆகுது, நான் செத்துருந்தால் கூட 14 ஆண்டுகளாக இருக்கும். இன்றைக்கி உயிரோடு இருக்கேன், வெள்ளத்தோடு இருக்கேன், தைரியமாக ஊழியத்துக்கு போகிறேன், தைரியமாக சுவிசேஷம் சொல்வேன். கிராமங்களை என்னை அடித்து போட்டால் கூட கேள்வி கிடையாது. ஆனால் தேவன் அனுமதிக்க மாட்டார். அவர் மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் போகிறோம். நாங்கள் போகிற கிராமம் வந்து அவ்வளோ ஒரு காடான பகுதி தான். அந்த இடத்துல ஊழியத்தை செய்து நாங்கள் முடித்துட்டு வர சொல்ல கரெக்டாக மணி 11 மணி 11:30 ஆயிரும். ஒரு காக்கா கூட நடமாடாத நேரத்தில் தான் நாங்கள் வருவோம். எங்களை அடித்து போட்டால் கூட கேள்வி இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் பயமே இருக்காது எனக்கு. நான் பெண் பிள்ளையாக இருந்து கூட நான் பயப்படவே இல்லை. ஏன்னா இயேசப்பா என் கூட இருக்காங்கன்னு சொல்லி தைரியமாக அந்த ஊழியத்தை செய்தேன். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, என்னை மீட்டி எடுத்த தேவன் உங்களை மீட்டி எடுப்பார் சொல்லி தான் அந்த சாட்சியை நான் சொல்கிறேன். நான் அவ்வளவா துன்மார்க்கமான செயல்பாடுகளில் இருந்தேன். என்னுடைய பாவம் வெத்தாம்பர சிவப்பு போல் இருந்துச்சு. இன்றைக்கி ஆண்டவராகிய தேவனுக்குள்ளே நான் வந்ததுனால வெண் பனியை போல் கர்த்தர் என்னை மாட்டி வச்சுருக்கார். உங்களுக்கு முன்பாக நான் நிற்க எனக்கு கிருபை செய்திருக்காரு. நான் அவ்வளவா தேவ சன்னிதானத்தில் நிற்கக்கூட தகுதியற்றவள்னா, தேவனை பார்க்க தகுதி இல்லாதவனா, என்னை பார்த்தாலே அப்படி பேசுவாங்க. அப்பேற்பட்டவளை தான் ஆண்டவராகிய தேவன் சந்தித்து ரட்சித்தாருங்க. உங்களையும் நிச்சயமாக ரட்சிப்பார். தேவனுக்காக நீங்கள் காத்துருங்க. நீங்கள் காத்திருந்து பலன் அடையாமல் போகவே மாட்டீங்க. கர்த்தருக்குள் காத்திருக்கிறவன் புது பலன் அடைந்து சட்டைகளை அடித்து உயிராக எழும்புவான்னு எழுதியிருக்கிறது. அதே போல் நான் தேவனுக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருப்பேங்க. காத்திருந்து தேவனுக்காக நான் வாழ்ந்திருக்கேன். என் மாப்பிள்ளை ரட்சிக்கப்படுறதுக்கு எந்த ஒரு சாத்தியமே கிடையாது. எங்கள் வீட்டில் எங்கள் மதனி சொல்லுவாங்க, அவங்க கூட பிறந்தவங்க அத்தனை பேரும், இவனை மட்டும் நீ பெந்தகோஸ்துக்குள்ளே மாற்றிட்டு பார்த்துருவோம் அப்படி சொல்லுவாங்க. இல்லை, என்னால் மாற்ற முடியாது மேனி, ஆனால் இயேசப்பாவிலே என் கணவரை மாற்ற முடியும் அப்படி சொல்லுவேன். என் மாப்பிள்ளை ஒரு திருமண வீட்டுக்கு வந்தால் கூட அவங்க குடிச்சிட்டு அந்த திருமண வீட்டை ரெண்டாக்கிட்டு தான் வீட்டுக்கே வருவாங்க. என்னையும் சேர்த்து என் பிள்ளைகளையும் சேர்த்து எங்கள் உறவுக்காரங்க விரட்டி தான் விடுவாங்க. ஆனால் இன்னைக்கு அதே மனுஷனை, ஐயா நீ உள்ள வாயா, இதில் உட்காரியான்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் அவரை மாற்றினார். ஏற்காது தெரியுமா, எங்கள் முழங்கால நான் முடக்கி தேவனுக்காக காத்திருந்தேன். என்னைக்கு
பொம்பளை பிள்ளைங்க நம்ம பெண்கள் என்ன செய்கிறோம்னா, நம்மளுடைய சுயத்துக்காக நம்ம ஓடாமல் நம்மளுடைய குடும்ப பின்னணிக்காக நம்ம காத்திருக்க சொல்ல, நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர், நான் ரொம்ப நாளாக ஏசப்பாக்களை காத்திருந்தேன், என் பைப்பில் வாங்கி என் மாப்பிள்ளை வீசிடுவாங்க, ஊழியத்துக்கு எங்கே போகிற, நீ ஊழியத்துக்கெல்லாம் போகல, எங்கேயோ போகிற, யாரையோ பார்க்க போகிறேம்பாங்க. ஆனால் ஏசப்பா என் இருதயத்தை பார்த்து அந்த மனுஷனை ரசித்தாதான் இவ ஊழிய செய்ய முடியும்னு சொல்லி ஆண்டவர் அவரை ரசித்தாரு. இன்றைக்கி நான் ஊழிய செய்கிறேன், எத்தனை மணிக்கு வந்தாலும் என் மாப்பிள்ளை ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டார், ஒரு கேள்வி கூட, ஏன் இவ்வளோ நேரம் ஆகிட்டு எங்கே போனேன்னு கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோத்துக்கு உண்மையான மாற கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சாங்க. உண்மையற்று தான் இருந்தேன், நான் பாவி, நான் பாவியாக தான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அந்த பாவத்திலேருந்து கர்த்தர் தான் என்னை விடுதலையாக்குறா. ஒரு முறை தான் ஆண்டவர் விடுதலையாக்குவார் நம்மளை, ஒரே முறை, ஒரு முறை விடுதலையாக்க சொல்ல நம்ம நித்திய காலம் வரைக்கும். நம்ம இந்த உலகத்தில் எவ்வளோ தான் பாடுகளை அனுபவித்தாலும், ஆனால் இந்த பாடுகள் நம்மளை ஒன்றும் சேதப்படுத்தாது. பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை இந்த இடத்துல ஆண்டவராகி தேவன் செய்கிறார். பாடுகள் மத்தியில் நம்மளை கொண்டு போகிறார். எவ்வளோ தான் கஷ்டம் கண்ணீர் வந்தால் கூட அதை நான் சமாளித்து அப்படியே நான் ஆண்டவருக்குள்ளே நின்றுவேன். ஏன்னா நான் பரலோக ராஜ்யம் போகணும், பரலோகத்துக்காக என்னை ஏற்பாடு பண்ணியிருக்கார் ஆண்டவராகிய தேவன், என்னை ரட்சித்திருக்காரு, அவர் எனக்காக இரத்த சிந்தினார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக முள்முடி சுமந்தார், எனக்காக துப்பப்பட்டார்னு சொல்லி நான் அதை உணர்ந்து தேவனுக்குள்ளே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஆண்டவராகிய தேவன் எனக்கு எண்ணி ஆண்டவர் ஒரு இந்த இடத்துல பகுதி நேரம் ஊழியம் செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். நான் முழு நேரம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன். என்னைக்கு ஏற்ற காலம் வருதோ ஆண்டவராகிய தேவன் என்னை கொண்டு போவார் நம்பிக்கையோடு இருக்கேன். நான் கொண்டு வந்த ஆத்துமாக்கள் இன்றைக்கி ஸ்திரமுள்ள ஆத்துமாக்களாக இருக்கிறாங்க, செய்தி கொடுக்குறாங்க, ஊழியம் செய்கிறாங்க, சந்தோஷமாக இருக்குது. நான் கொண்டு வந்தேன்னு சொல்கிறத விட இந்த பாவியை கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சுவிசேஷம் அறிவிக்க வைத்தாரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு தான் இந்த மகிழ்ச்சியெல்லாம் நான் கொண்டு போவேன். ஒவ்வொரு நாளும் ஏசப்பாட்ட நன்றி சொல்லுவேன். இனி என் லட்சத்த தேவனுக்கு நான் நன்றி சொல்லாத நாளே கிடையாது. நான் படுக்கறையில் எப்பொழுதும் நான் நினைக்கிற ஒரே தேவன் ஏசப்பா மட்டும்தான். இந்த உலகத்தில் யாரையும் நம்ப மாட்டேங்க, ஏசப்பா மட்டும்தான் நம்புவேன். யார் கேட்டாலும் நான் சொல்லுவேன், என்னை கெட்டின கனவு வந்து கேட்டாலும் நீ என்ன கூட நம்ப முடியாமாங்க, நான் மனுஷரையும் நம்ப மாட்டேன், நாசியில் சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாதேன்னு சொல்லியிருக்காங்க ஏசப்பா. நான் ஏசப்பா மட்டும்தான் நம்புவேன். ஏசப்பா என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே தான் நம்பிக்கை வச்சுருப்பேன். யோபுவை போல் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன் சொன்ன மாதிரி ஏசப்பா மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன். இன்றைக்கி என் வாழ்க்கையை ஆண்டவர் செழிக்க பண்ணியிருக்காரு. என் பிள்ளைகளை அழகாக வளர்த்து தந்திருக்கார் தேவன். துன்மார்க்கமாக இருந்த மகனை கூட கத்ராகிய தேவன் நல்லவனாக மாற்றி தந்திருக்கார். அருமையான மகளுடைய வாழ்க்கையில் நல்ல கணவரை கொடுத்தார், நல்ல அன்பான கணவரை என் மகளுக்கு கொடுத்துருக்காரு. அவளுக்கு மூணு பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதுங்க குடும்பமாக இன்றைக்கி சபைக்கில் வராங்க. என் மகனுடைய குடும்ப சபைக்கில் வருது. என் பேரம்பேத்தியில் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கார். உன் சன்னதி மேலே ஆவியையும் உன் சந்தானத்தின் மீது ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன்னு சொன்ன தேவன் என்னுடைய வாழ்க்கையில என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கார். இந்த யூடியூப்பை பார்க்குற அனைவரையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு வாய்ப்பு கொடுத்த அருமையான ஐயா டேனியல் ஐயாவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஊழியத்தின் மூலியமாக கர்த்தர் நாம மகிமைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பான கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, இப்பொழுது நமது ஆவியானவரின் ஏவுதலின் படி ஒரு ஜெப கோபுரம், அதாவது கிரைஸ்ட் காலிங் பிரேயர் ஹவுஸ் நிறுவ பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆத்தும தாகமும் ஆண்டவரின் தரிசனமும் உள்ளோர் எங்களோடு இணைந்து கரம் கோர்த்து இந்த கிரைஸ்ட் காலிங் டிவி ஜெப வீட்டை கட்டி எழுப்பலாம். வேதம் சொல்லுகிறபடி அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்கிற வார்த்தையின்படி பாரமுள்ளவர்கள் எங்களுக்காக உதவ முன்வாருங்கள். மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7667759029 வாருங்கள். நாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம்.